பண்ணிட்டு போனால் உங்களுக்கு சம்பளம் குறைஞ்சது மினிமம் 50,000 to 60,000 லட்சம் ரூபா கொடுக்குற கம்பெனியும் இருக்கும். அதே மாதிரி கோடிங், கோடிங் மட்டும் அதில் வந்து கம்ப்ளீட்டாக ரெகுலர் கிளாஸஸ் எடுத்து கோடிங் மட்டும் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அவங்களை கோடிங்கை பொறுத்தவரை ஃபுல்லாக வந்து நம்ம கொடுக்குற இதில் நம்ம ஆசிரியர்கள் மட்டும் மக்கமல்ல நம்மளுடைய அலுமினி நிறைய கம்பெனியில் இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிலையும் பார்த்தாலும் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எப்ராடு நான் ஜெர்மனி போயிருந்தேன், ஜெர்மனியில் அப்படி தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டெக்னாலஜி இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்துருக்கு. டாட்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு நம்ம ஸ்டூடெண்ட் தான் அங்கே வந்து பெரிய லெவலில் இருந்துட்டுருக்காரு. அதனால் அவங்கெல்லாம் நம்மளுக்கு கிளாஸுக்கு வர்றாங்க, இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அதையெல்லாம் உபயோகப்படுத்திக்க வேண்டிய ஒரு கடமை. அதனால் நாங்கள் நினச்சோம் இந்த புதுமுக அறிமுக விழாவில் யாரை கூப்பிட்றதுன்னு நாங்கள் திங்க் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு மாடல் ரோல் மாடலாம் உங்களுக்கு இருக்கணும். நாங்கள் லாஸ்ட் இயரும் கூப்பிட்டோம், அதுக்கு முன்னத்து வருஷம் கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் வேறு யாரையும் எங்களுக்கு கூப்பிட்றதுக்கு பிரியமே இல்லை. ஒரே ஒருத்தர் தான் நம்முடைய பிரதமர் வந்து டாக்டர் சைலேந்திர பாபு அவர்கள். அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்து சூப்பரண்டா போலீஸாக இருந்திருக்காங்க, ஜாயின்ட் கமிஷனாக இருந்திருக்காங்க, ஐஜியாக இருந்திருக்காங்க, இன்றைக்கி ஏடிஜிபாக இருக்காங்க. அது எல்லாம் விட முக்கியம் மனித நேயம். இங்கே ஃப்ளட்டு வந்தது மெட்ராஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த போலீஸ் அதிகாரியே சட்டை கழுப்போடு உடுப்பு கழுப்பிட்டு கீழே இறங்கியிருக்காங்களா யாரையும் பண்ண முடியும். அவங்க வந்து உடுப்பெல்லாம் போட்டு அவங்க வந்து அவங்க அந்த ட்ரெஸ்ஸு என்ன இதுக்கு ஸ்விம்மிங்க்கு வேணுமோ அந்த ட்ரெஸ்ஸு கேப் எல்லாம் போட்டுட்டு போட் எடுத்துகிட்டு அவங்களே போய் எல்லாரும் ஸ்ட்ரீட்லேயும் போய் யார் யாரெல்லாம் தவிச்சிருக்காங்க அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பாதுகாப்புன்னு எடுத்து கொண்டு சொல்லணுங்க. அவ்வளோ தூரம் ஒரு மனிதனாய் மிக்கவர். இது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் மேலே வரணும். நீங்கள் எப்போயுமே ஒரே துறை என்ஜினியர்னா என்ஜினியர் படிச்சுட்டு அப்படியே வேலை பண்ணியிருக்க வேண்டியதில்லை. பல்வேறு துறைகளில் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி வந்து என்சிசி பற்றி பேசுகிறதா, என்சிசியில் நிறைய சான்சஸ் இருக்குது. நல்ல ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஆகலாம். தே நீ நாட் கோ ஒன்லி ஃபார் தி என்ஜினியரிங், இதுக்கு மட்டும் போக வேண்டியதில்லை. சான்சஸ் நிறையா இருக்குது. நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஐ வில் பிரிங் சம்படி ஹூ வில் கம் டு எஜுகேட் தம் ஹவு டு அப்ளை ஃபார் இட் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி. அவர் புக்ஸ் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. எப்படி ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஆகிறது, எப்படி ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஆகிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க. வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் அடைகிறத பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அது உங்க கூட பேசல நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இவரை விட உங்களுக்கு வந்து ஊக்குவிக்கக்கூட ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மனிதர் நிச்சயமாக இல்லை. எப்படி நீங்கள் எல்லாம் அப்துல் கலாம் ஒரு 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 தலை சிறந்த ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் மாதிரி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இவருடைய நீங்கள் பேச்ச கேட்ட போகிற இவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அவரும் வந்து பெரிய அளவில் சமூகத்தில் இளைஞர்கள் மேலுக்கு வர வேண்டும், சமூகம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு பாடுபட்டு இருந்தவர்கள் தான் அவர் ரெக்வஸ்ட் பண்ணேன். அவங்க வந்திருக்காங்க. முதற்கண் அவர்களுக்கு வரவேற்பு, ரெண்டாவது வந்து என்னுடைய மகிழ்ச்சியை அவர்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவங்க வந்திருக்காங்க. அதனால் அதிகமாக நான் பேச போகிறதில்லை, கொஞ்சத்தோ மட்டும் பேசிட்டு பாக்கியெல்லாம் அவங்ககிட்ட தான் விட்டுற போகிறேன். இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்காங்க. ஆண்டு வருமானம் 75 லட்சம் ஒருத்தருக்கு. எங்கே நார்வே நாடு இருக்குது, அதே மாதிரி லக்சம்பர்க் இருக்குது. இதே அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா 35 லட்சம் அதே மினிமம் ஆவரேஜ் சேலரி நடக்கிறது. இதே சிங்கப்பூர் இன்றைக்கி 35 லட்சம். 50 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சிங்கப்பூர். மலேசியா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி மலேசியா எப்படி இருக்குது, சிங்கப்பூர் எப்படி. சிங்கப்பூர் இன்றைக்கி வந்து ஈக்குவல் டு அமெரிக்கா மாதிரி வந்திருக்குது. காரணம் என்ன, இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டெக்னாலஜிங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை, சிறு சிறுசாக நீங்கள் மனசு நினச்சி பார்த்தாலே நீங்களே இதை பண்ணலாம். உங்கள் மாதிரி இருக்கவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மிந்தியெல்லாம் பெட்டி எடுத்துகிட்டு போகிறோம்னா பெட்டி தூக்கி தலையில் வச்சுட்டு போயிட்டுருப்போம். இன்றைக்கி என்னாச்சு, யாரோ ஒருத்தர் உங்கள் மாதிரி யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ணாங்க, ரெண்டு வீலை கீழே சொரியிடலாம், ரெண்டு வீலை போட்டு விட்டால் பிடிச்சி எவ்வளோ வெயிட் இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். போட்டிருக்காங்க ஏர்போர்ட்டில் மிந்தி ரயில்வே ஸ்டேஷன்லாம் எனக்கு தெரியும். ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கூலிக்காரங்க கூட போட்டுற கூட சண்டை போடுறது நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம பெட்டி தூக்கிட்டு போக முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் எடுத்தாலும் சரி, ஹோட்டல்லையே ஃபாரின்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் போட்டுரு கிடையாது, பெட்டியில் 4 வீல் வச்சுட்டாங்க. இப்போ பெட்டி அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டுருக்க வேண்டிய, எவ்வளோ கணம் இருந்தாலும் சரி, 35 கிலோ 40 கிலோ இருந்தாலும் கூட ஆள் ஒத்துற வேண்டியதில்லை. கம்ப்ளீட்டாக அப்படியே தள்ளிட்டு போகிறோம், ட்ரிஃப்ட்டில் ஏதாவது ரூமில் கொண்டு போய் வச்சுறோம். இது வந்து சிம்பிள் டெக்னாலஜி. ரெண்டு வீல் வச்சா இவ்வளவு கணத்தையும் நம்ம இழுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தெரிஞ்சிட்டுது. அதே மாதிரி விஞ்ஞானத்தில் எல்லாம் மாறி இருக்குது. முந்தி வந்து கொடாக் கம்பெனி, அது ஒன்று தான் வந்து ஃபோட்டோ ஃபிலிம் எடுத்துக்கிட்டு அந்த ஃபிலிம் எடுத்து போட்டு போட்டு கொண்டு போய் பண்ணிட்டோம். ஒரு தடவை தான் எடுக்க முடியும், எடுத்து முடிஞ்சோன்னா அடுத்த ஃபிலிமுக்கு நம்ம மறுபடியும் போகணும். இன்னைக்கு என்னாச்சு, டிஜிட்டல் கேமரா வந்தவர் என்னாச்சு, கொடாக் கம்பெனி போச்சு. எங்காச்சும் கொடாக் கம்பெனி பற்றி இது கேமரா பற்றி பார்க்குறீங்களா, டவுட்ஃபுல் கிடையாது. எல்லாம் வேறு வேறு கம்பெனி வந்துட்டு. அதே மாதிரி டைப்ரைட்டர், உங்கள் பீரியடில் எல்லாம் பார்த்துட மாட்டீங்க, எங்கள் பீரியடில் டைப்ரைட்டர் காட்ரேஜ்
டொப் 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 டொப்னு அடிச்சுட்டே இருக்கணும். ஒரு தடவை அடித்து முடிச்சு தப்பாகி போச்சா மறுபடியும் இன்னொரு பேப்பர் எடுத்து அடிக்கணும். இன்றைக்கி அப்படியா அடிக்கிறீங்க, உடனே டெலீட் பண்ணிக்கிறீங்க, மடிக்கிற அடிக்கிறீங்க. அதே ஃபோட்டோ எடுக்கிறீங்க, பாட்டில் எவ்வளோ ஷார்ட் வேணால் எடுத்துகிட்டு போகலாம், வேணுங்கிறது மட்டும் இன்றைக்கி செலக்ட் பண்ணி பாக்கியெல்லாம் உடனே கூட டெலீட் பண்ணலாம். அதே மாதிரி டைப்ரைட்டர் போய் இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்துடுது, கம்ப்யூட்டரில் எல்லாம் இது மட்டும் வந்து அதுவும் அடிக்க வேண்டியது ஒன்றுமே அது கூட வேண்டியதில்லை. ஸ்பீச்லேயே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது அது பாட்டில் வந்துடும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே அதெல்லாம் வந்தாச்சு. உங்கள் ப்ரோக்ராம் வேணும்னா ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அதே வந்து கம்ப்ளீட்டாக பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறது, எங்கே போனீங்களோ ஓப்பன் பண்ணலாம். அதனால் டெக்னாலஜி வந்து வளர்ந்துகிட்டே போயிட்டுருக்குது. நீங்கள் இன்றைக்கி என்ன படிக்கிறீங்களோ அதுதான் புக்கில் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், லாஸ்ட் இயர்லேருந்து புக்கு கொடுக்கறதில்ல. ஒரு புக்கு கொடுத்தா ஒரே புக்கை தான் படிச்சுட்ருப்பீங்க, பாக்கி ஆதரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டோம், லைப்ரரியில் வந்து லோடு பண்ணிட்டோம் புக்ஸு. நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம், ரெண்டு வாரம் வச்சுக்கலாம். எத்தனை புக் எடுத்துகிட்டு போகலாம், ஆறு புக் எடுத்துகிட்டு போகலாம். ஒவ்வொருத்தரும் ஆறு புக் எடுத்துகிட்டு போய் ரெண்டு வாரம் வச்சுக்கலாம். படித்து முடியலையா, வி ஹேவ் டு மேக் எ ரெக்வஸ்ட். அதுலேயும் அப்படி தான் டிசிப்ளின், கரெக்டாக அந்த டயத்தில் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலன்னு வைங்க, உங்களுக்கு ஃபைன் வரும். இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு கீழே நிறைய பேர்கிட்ட வேலை வாங்க போகிறீங்க. அப்போ எப்படி இருக்கணும், நீங்கள் டிசிப்ளினாக இருந்ததுனா தான் அவங்களெல்லாம் கரெக்டாக அந்த டயத்துக்கு வருவான். இல்லைன்னா பத்து மணிக்கு இன்றைக்கி வானே, இன்றைக்கி 11 மணிக்கு இன்றைக்கி வந்தால் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அவன் வேலைக்கே 8 மணிக்கு வரோன்னா 9 மணிக்கு வருவான். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா உங்கள்கிட்டயே கண்ட்ரோல் டிசிப்ளின் இல்லாமல் போயிடும். அதனால் முதல்ல லேர்ன் பண்ணியிருக்கிறது, காலேஜை பொறுத்தவரை கரெக்டாக டைனிங் டயத்தில் டைனிங் டைம் போயிடணும், கிளாஸ்க்கு கரெக்டாக கிளாஸ்க்கு நீங்கள் போயிடணும். இங்கே எல்லாம் எக்ஸாமினேஷன், இந்த வைவோ இந்த இன்டர்வியூன்லாம் நீங்கள் எல்லாம் மார்க்கெல்லாம் போட்டு தரவே மாட்டாங்க. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ப்ராஜெக்ட்னால் நீங்கள் வந்து வெளியெல்லாம் யாரோ கிட்டே வாங்கிட்டு வந்து பிரிண்ட் அடித்து கொடுத்துருவாங்க, அதெல்லாம் இந்த காலேஜில் நடக்கவே நடக்காது. நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் திங்க் பண்ணோம், உங்கள் சிந்தனையை செலுத்தி நீங்கள் பண்ணால் தான் இங்கே பாஸ் பண்ண முடியலன்னா பாஸ் பண்ண முடியாது. அதனால தான் என்னாச்சு, லாஸ்ட் இயர் டிசிஎஸ் வந்து நம்ம காலேஜில் எடுத்துகிட்டு போனவங்களுக்கு மறுக்க ஒரு டெஸ்ட் வச்சாங்க. எடுத்துகிட்டு போனவருக்கு 70% பாஸ் நம்ம காலேஜில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிது, பாக்கியெல்லாம் 40%. நான் பாக்கி காலேஜ் சொல்ல விரும்பலை, அவங்களே 40% வாங்கலை. அதனால் இந்த வருஷம் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இந்த வருஷம் உங்கள் காலேஜில் இன்னும் அதிகமாக எடுக்க போகிறோம். போன வருஷம் அப்படி தான் பிளேஸ்மெண்ட்டு, பாக்கி இருக்கிற காலேஜ் என்ன பேர் சொல்லதில்லை, ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் கம்பேர் வித் எனி அதர் காலேஜ். வித் பெஸ்ட் ஆஃப் த காலேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட் நம்ம காலேஜில் தான் நடந்திருக்குது. அதில் வந்து சேலரி வந்து 13.5 லட்சம் ஒரு பொண்ணு வாங்கியிருக்கு, 13.5 லட்சம் ஒரு மாதம் சம்பளம் வாங்கியிருக்குது. அதே மாதிரி 8 லட்சம் 6 லட்சம் இப்போ வந்து எங்களோட எய்ம் வந்து ஐஐடி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி 6 லட்சம். இப்போ நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காலேஜ் 3 லட்சம் தான் இருக்குது. எங்கள் ஐடியா மேட் ஆஃப் அனதர் 3 இயர்ஸு நம்ம லெவலாக அது ஈக்குவல் டு ஐஐடி கொண்டு போயிடணும், அந்த 6 லட்சம் கொண்டு போகணும். கொண்டு போகணும் என்ன பண்ணணும், நம்மளுக்கு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு நிறைய பேர் இங்கே வரணும், அமேசான் வரணும், கூகுள் வரணும், ஃப்ளிப்கார்ட் வரணும், இது மாதிரி நிறைய கம்பெனிஸு. அதை பற்றி அவர் டாக்டர் விஜயகுமார் அவர் உங்களுக்கு சொல்லுவார், அதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்கள் பீரியடில் வரையில் எல்லா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனிஸ் வரும், நிறைய கோர் கம்பெனிஸ் வரும். அப்படி வரையில் வந்து டெஃபரெண்ட்டாக உங்களுடைய சேலரி உங்களுடைய இது எல்லாமே நல்லாயிருக்கும். சேலரி மட்டும் இல்லை, உங்களோட திங்கிங் பவரையே கம்ப்ளீட்டாக மேலே கொண்டு போயிடும். அதுக்காக பல்தேவ் ராஜ், டாக்டர் பல்தேவ் ராஜ் அப்படின்னு ஒருத்தரை நாங்கள் வந்து அவங்க சீனியர் பொசிஷன் இன் ஆர்என்டி, அவர் வந்து நாங்கள் இங்கே கன்சல்டண்ட்டாக எடுத்திருக்கோம், அவங்க வரப்போகிறாங்க. இப்போ இருக்க ஃபேக்கல்ட்டிஸில் புதுசாக வந்து டிஆர்டிஓலேருந்து வந்திருக்காங்க, அது மாதிரி எல்லாம் ஆர்என்டி பண்ணுவாங்க அவங்க. நீங்கள் கிளாஸில் போய் உட்காந்தாலே தெரியும் உங்களுக்கே வந்து இதெல்லாம் திங்க் பண்ணால் இதெல்லாம் செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு நல்ல ஃபேக்கல்ட்டிஸ். நீங்கள் வந்திருக்கலாம் முதல்ல, ஆனால் முதல்ல அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்ளணும். ஏன்னா அவங்க இருந்து காட்டினா லாஸ்ட் இயரில் அவ்வளோ பிளேஸ்மெண்ட் ஆச்சு, அவ்வளோ பேர் வந்து இங்கே காலேஜுக்கு வந்தவங்கெல்லாம் ஒரு நல்ல உங்கள் ஸ்டூடெண்ட் நல்ல ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்கன்னா அதற்கு காரணக்குரிய பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதே மாதிரி இதை பார்க்குறதுக்கு பிரின்ஸிபல் உங்களுக்கு, ஏன்னா எங்கள் பிரின்ஸிபல் நாங்கள் எங்கெங்கேயோ எடுத்து பார்த்தோம், ஒன்றும் சரியாகல எங்களோட திங்கிங்க்கு எங்களோட இதுக்காக ஒன்றும் வரல. ஹோம் க்ரோன் இஸ் த பெஸ்ட், இது ஹோம் க்ரோன் இஸ் த பெஸ்ட். எங்கள் டாக்டர் சரவண் வந்து 14 வருஷம் இது வருஷம் சார் 14 இயர்ஸ் எங்கிட்டே ஒர்க் பண்ணியிருந்தார், ஐஐடியில் படித்தவர், ஆல்ரெடி ஹி ஹஸ் காட் தி ஆர்என்டி, இதில் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல நாலேஜ் இருக்குது. அதனால் என்னாச்சு, இங்கே இதில் எந்த ஊர் நியூசிலாண்ட், நியூசிலாண்ட்லேருந்து இப்போ வருஷம் அங்கேருந்து ஸ்டூடெண்ட் வந்து இங்கே வந்து ஒரு 6 வீக்ஸ் 5 வீக்ஸ்ன்னு இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்தோனேஷியாவிலேருந்து இப்போ இங்கே வர போகிறாங்க. அதேமாதிரி எம்பிஏவுக்கு வந்து ஆஸ்திரேலியாலேருந்து இங்கே வர போகிறாங்க. காரணம் வந்து தலைமை எங்கே நல்லா இருக்குதோ
அங்கே தான் பின்னால் இருக்க ஆசிரியர் பெருமக்களும் நல்லா இருப்பாங்க. அதனால் எங்கள் காலேஜில் சரியாக சொல்லிக் கொடுக்காதவங்க இல்லை ஒரு டயத்தில் வராத அவங்க எல்லாம் வாதியெல்லாம் பேக் பண்ணி அப்பப்போ அனுப்பிச்சிருவோம். இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் எடுத்திருக்க ஃபேக்கல்ட்டி எல்லாம் மணிமணியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து தனி கிளாஸஸ் டாக்டர் குருவில்லான்னு ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுத்துருக்காரு. அவங்க எப்படி கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து என்ன ஒரே இந்த பேட்டாக் போனீங்கன்னா எல்லா பக்கம் ஒரே வேலை இருக்கிற மாதிரி இங்கே இங்கே இருக்க வாதியர்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அந்த சப்ஜெக்டை வந்து இந்த சிஎல்எம் மெத்தட் இருக்குதுல்ல அதை தரவாக தடித்து படிக்கிறாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே புக் எடுத்துகிட்டு வந்து இங்கே படிக்கலாங்கிறதெல்லாம் உன்னி மறந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட்டில் நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் வருங்கிறது லெசன் பிளான் க்ளீனாக கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் லெசன் பிளான் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டு இந்த இன்டராக்டிவ் மோடில் தான் இங்கே இருக்கணும். உங்களுக்குள்ள சந்தேகங்களை கேட்குற அளவுக்கு தான் இருக்கணும். மொழிய மறுபடியும் வந்து இந்த போர்டில் எழுதிட்டு இருக்கிறது மறக்காது வந்து உட்காந்து படிக்கிறது இதெல்லாம் அதெல்லாம் அந்த காலமெல்லாம் போச்சு. இப்போ எல்லாம் வந்து படிக்கிறத நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். மொழியை படிக்கிறது வச்சு பரிச்சு எழுதுறது முக்கியமே கிடையாது. பரிச்சு எழுதுறது முக்கியமே கிடையாது. படித்ததை வச்சு நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் தெரிஞ்சுருக்கிறது தான் அந்த படிப்பை அந்த பயிற்சியை அந்த மாதிரி நான் கொண்டு போயிட்டுருக்கேன். நான் இப்போது ரீசெண்டாக ரெண்டு தடவை ஜெர்மனி போயிருந்தேன். ரெண்டு தடவையும் வந்து யூனிவர்சிட்டிஸ் போய் பார்த்தேன். அங்கே பார்த்தா அப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இந்த கேடுங்கிறத வச்சுட்டு நான் வெள்ளம் போய் நேராக கேட்லேயே உட்காந்துருக்காங்க கிடையாது. கையிலையும் அங்கே வரைஞ்சி பார்க்கணும். இந்த வருஷம் ஆல்ரெடி நாங்கள் ஜெர்மனி போயிருந்தால ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கூட நாங்கள் பேசிகிட்ருக்கோம். ஜிடி நாயுடு ஒரு பெரிய இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு, ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு. அந்த இன்ஸ்டியூட்டோடு இப்போ நாங்கள் பேசிகிட்ருக்கோம். எப்படி அப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் 1.5 வருஷம் எல்லாம் இந்த சப்ஜெக்டு லேப்லேயே வந்து லெசன் எடுப்பாங்க. அதே சமயத்தில் வந்து நீங்கள் லேப்லேயும் ஒர்க் பண்ணணும். போய் ஒர்க் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாத்துக்கும் அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. அதுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களோ அவங்களுக்கெல்லாம் அதில் ஜாயின் பண்ணலாம். இந்த வருஷம் முடியாதுன்னு நினைக்கிறேன், வர வருஷம் தான் வரும். வர வருஷத்துலையும் கூட நீங்கள் அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணல 1.5 வருஷம் இங்கே ட்ரைனிங், அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. 1.5 வருஷத்தில் அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்கள் உடனே இம்மீடியட்டாக 30,000 ரூபா சம்பளம் எடுத்துக்குவாங்க. எங்கே ஜெர்மனிலேயே எடுத்துக்குவாங்க, லண்டன் இதில் பாம்பேயில் எடுத்துக்குவாங்க, அது மாதிரி சென்னையில் எடுத்துக்குவாங்க. ஆனால் அதோட நிற்கிறது இல்லை. இந்த 1.5 வருஷத்து கூட மறுக்க 2.5 வருஷம் மறுபடியும் நம்ம ரெகுலர் சிலபஸ் எதெல்லாம் விட்டு போச்சோம். நாங்கள் 7th செமஸ்டர் சிலபஸ் கூட இந்த 1.5 வருஷத்தில் முன்னால் வந்தாலும் வந்துடும். பாக்கி விட்டு போனது எல்லாத்தையும் அடுத்த சிலபஸில் நான் கொண்டு வந்து 4 வருஷம் முடியல. உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிஃபிகேட்டும் கிடச்சிடும். இந்த வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெர்லின் ஜெர்மனி அதோட வந்து ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் கிடச்சிடும். இது ரெண்டும் கிடச்சதுன்னா உங்களுக்கு வந்து சேலரிங்கிறது என்னென்ன சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல சேலரியும் கிடைக்கும். பிளேஸ்மெண்ட்டை வந்து யாரையும் எதிர்பார்க்கணும், உங்களை தேடிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஜிடி நாயுடு இதில் வந்து 30 பேர் படிக்கிறாங்க. வருஷம் முடிஞ்சுதா இமீடியட்டாக அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இங்கே ஜெர்மனியில் வேணால் ஜெர்மனி கிடைக்கும், இங்கே வேணாலும் இங்கே கிடைக்கும். அதனால் அது ஒரு ஏற்பாடையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நாங்கள் வந்து அரித்மேட்டிக்காக மிந்தி பண்ண மாதிரியே ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப்பு இந்த காலேஜ் வச்சுருக்கோம் இதே சப்ஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சப்ஜெக்ட் அப்படி தான் வருஷம் இந்த சப்ஜெக்ட் மாற்றிட்டே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து உலகம் மாறிட்டே இருக்குது. அந்த சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நாமளும் சேஞ்ச் பண்ணலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. முந்தியெல்லாம் பெரிய மால் இருந்தது, மாலெல்லாம் போய் இப்போ அமேசான் வந்துடுது. வீட்டை தேடிட்டு உங்களுக்கு செருப்பு வேணுமா, சைஸ் வேணுமா, என்ன வீட்டை தேடிட்டு இங்கே வந்துட்டுருக்குது. அது மாதிரி இன்றைக்கி உலகமே மாறிட்டு இருக்கிறப்ப நீங்களும் உங்களை கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும். இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறத பற்றி பெரிய லெவலில் டான்மெண்ட் யூனிவர்சிட்டியில் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, 5 லிட்டர் பால் வச்சுருக்கீங்க, தீந்து போச்சு, நீங்கள் எல்லாம் வெளியே போயிட்டீங்க, அதுக்கு சொல்ல மறந்துட்டீங்க, தீந்து போச்சு, உடனே அது போயிடும். எங்கே கம்ப்யூட்டருக்கு எதுலேருந்து போகுது, ஃப்ரிட்ஜிலிருந்து இன்ஃபர்மேஷன் செல்லருக்கு சென்டருக்கு போயிடும். யாருக்கு மில்க் வெண்டருக்கு, மில்க் வெண்டர் போய் எங்கள் வீட்டில் பால் தீந்து போச்சு, 5 லிட்டர் கொண்டு கொடுத்துரும். இது மாதிரி தான் உண்மையாக உலகம் இருக்க போகுது. அதனால் டெக்னாலஜி போக 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 நாமளும் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நாமளும் வளர்ந்துட்டுருக்கணும், புதுசு புதுசாக நாமளும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேணுங்கிற இந்த ஆர்என்டி ஒர்க்குக்கு நிறைய நாங்கள் இப்போது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் எல்லாம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. இந்த ஸ்கூல் முடிஞ்சது 4 வருஷம் இருக்குது, முதல் வருஷம் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாம், 2வது வருஷம் அப்புறம் படிச்சுக்கலாம்னா முதல் வருஷம் படிக்க மாட்டீங்க, 2வது வருஷம் என்ன நினைப்பீங்க, 3வது வருஷம் படிக்கிறீங்க, 3வது வருஷம் படிக்க மாட்டீங்க, அப்புறம் 3 வருஷமே படிக்க முடியாது, எல்லாம் எரியர்ஸாக இருக்குது, 4வது வருஷம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சுத்தமாக கட்டு போய். இந்த 4 வருஷத்தோட உங்களுக்கு இவ்வளவு ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சு வச்சுருந்தாலும்
அது யூஸ் பண்ணல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் நாங்களும் உங்களை அப்படியெல்லாம் விடமாட்டோம், யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். பரீட்சை எழுதுறீங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க கூட மறுபடியும் வந்து உங்களுக்கு பரீட்சை வச்சு உங்களை பாஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பார்ப்போம், மொழிய கொஞ்சம் விடமாட்டோம். அதில் தான் பெற்றோர்களுடைய ஒரு ஹெல்ப் எனக்கு வேண்டியது. நீங்கள் வேரியஸ் இதில் ஆடிட்டோரியத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, உங்கள் குழந்தைகளை பொறுத்தவரை எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்கள் அட்லீஸ்ட் முதல்ல ஒரு 3 மாதம் கொஞ்சம் அடிக்கடி வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களை புதுசாக ஒரு ஏரியா ஸ்கூல்லேருந்து வேரியஸ் பிளேஸ்லேருந்து இங்கே வந்திருக்கிறனால முதல்ல வரையில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5-20 நாள் ஆகும். அப்புறம் தான் பாக்கி எல்லாத்துக்கும் வருவாங்க. நீங்களும் வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கணும், உங்களோட ஆசிரியர் பெருமக்கள் கூட நீங்களும் பேசிக்கணும். கவுன்சிலர்ஸ் வச்சுருக்கோம், யாராச்சும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எங்களுக்கு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அட்வைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட்டு. இன்றைக்கி எப்படி வந்ததுன்னா எல்லாம் கேபிட்டல் இன்சென்டிவாக தான் போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் போய் போச்சு. இன்றைக்கி தெரியும் இந்த டாக்ஸி நடத்திருக்காங்களா, ஓலா டாக்ஸி தெரியும், அதே மாதிரி ஊபர் டாக்ஸி தெரியும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வண்டியும் கூட கிடையாது, சொந்தமாக ஒரு வண்டியும் கூடாது. யாரோ வண்டி வச்சுருக்காங்க, இவங்ககிட்ட வந்துடுது வண்டி, டிரைவர் மட்டும் இவங்க போட்டுக்கிறாங்க. யூபர் மட்டும் ஐ திங்க் 1.4 மில்லியன் டிரைவர்ஸ் மட்டும் இப்போது அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அது என்ன, கரெக்டாக டயத்துக்கு யாரை எங்கே போய் கூட்டிகிட்டு வரணுங்கிறது வேலையை அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க செலவென்றிருக்குது ஒன்றுமே கிடையாது. இந்த அப்பாயின்மெண்ட்டாக இதுதான் கம்ப்யூட்டர் தான், எங்கெங்கெல்லாம் வண்டி போகணுமோ அதை முடிச்சு சொல்லுவாங்க. சம்படி ஓன்ஸ், அதே மாதிரி ஓலா அதே மாதிரி தான் எங்கேயோ பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஊர்லேயே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம், ராமராஜ் காட்டன் உங்களுக்கு தெரியும், திரு நாகராஜனுடைய என்னுடைய நண்பர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தறி கிடையாது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாராச்சும் வேட்டு கட்டிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து யார் தான் இருக்கும், ராமராஜ் காட்டனாக இருக்கும். அது பர்டிகுலராக பாலிட்டிஷியன் பார்த்தோன்னா அந்த கலர் அவர் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காரு. எந்த கட்சியை சேர்ந்தவருந்தாலும் சொல்ல அவரோட வேஸ்டியை கட்டிட்டுருக்கணும். இப்போ என்ன பண்ணார், சரி வேட்டி கட்டுறதுனால ஒன்றும் பாக்கெட்டில் ஒன்றும் பர்ஸ் போட முடியல, அது போட முடியல, இது போடல, இது மாதிரி என்ன பண்ணிட்டாரு, இப்போது வேட்டிலேயே பாக்கெட்டும் வச்சு கொடுத்துட்டாரு. அவுந்து போயிடுறதுன்னு ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருந்தால், அடுத்து கட்டிட்டு போகல அவுந்து போனால் என்ன பண்ணுறது அப்படியே, அதுக்கு என்ன வர வெல்குரவு கூட வச்சு கொடுத்துட்டாரு. அது கூட மறந்துடக்கூடாதுங்க, வெல்குரவும் கூட வச்சு கொடுத்துருக்காரு. இப்போ என்ன அது, இப்போ அப்படியே பொடி 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 அதுக்கு வந்து ஒரு மதிப்பு வந்து வருது. அதனால் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஒன்றும் பெருசாக அப்படி இப்படின்னு இல்லை. நம்மளுக்கு நான் இன்னைக்கு காலையில் வந்து நம்மளுடைய பிரதமர் வந்து உட்பச்சுன இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம ஜீன் வந்து இப்போத்தில் லட்சக்கணக்கான ஈரத்துக்கு சேர்ந்த நம்மளுக்கு ஜீன் நம்மகிட்ட இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்க ஜீன் வேறு ஜீன் வேறு கண்ட்ரியில் கிடையாது. இன்றைக்கி எல்லா கண்ட்ரிலையும் நம்ம இவங்க தான் போய் கம்ப்யூட்டரில் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா எவ்வளோ தூரம் மேலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவர்கள் சொன்னாங்க. ஒவ்வொன்றும் அப்படி தான். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தலும் உலக நடப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லா பேப்பர்ஸ் காலையில் எல்லாத்துக்குமே ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரெல்லாம் நம்ம போடுறோம். அதில் வந்து ஹிந்து பேப்பரை நீங்கள் ஒன்று மட்டும் விடாமல் படிக்கணும். நோ யுவர் இங்கிலீஷ், இங்கிலீஷ்ங்கிறது லாங்குவேஜ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நோ யுவர் இங்கிலீஷ் ஒரு காலம் வருது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நீங்கள் அதை படிங்க. நான் படிச்சுட்ருக்கிறேன். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தவரையிலும் கொஸ்டின் காரன் ஒன்று ஹிந்து பேப்பரில் வருது, அது வாரத்தில் ஒரு நாள் வருது, அதையும் விடாமல் நீங்கள் படிக்கணும். இது வந்து எல்லாம் என்ன சேர்மன் படின்னு படின்னே சொல்லிட்டுருக்காருன்னு, நம்ம உடம்பு கொஞ்சம் உடல் நல்லா தான் இருக்கோம், அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வசதியும் இருக்குது, இல்லாது ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு யோகா, யோகா வந்து வி ஆர் மேட் இட் மோரலெஸ் கம்பல்சரி பண்ணிட்டோம். அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுக்குறோம். நாளைக்காவது 1 கிரெடிட் கோர்ஸாகவும் கூட கொண்டு வரலாங்கிற இப்போ நாங்கள் திங்கிங்கில் இருக்கிறோம். இப்போ 10ஆம் தேதி இன்றைக்கி யோகா கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு எஸ்கே மயிலான நம்ம ஈரோடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆளியார் உலக சமுதாய சேவத்தினுடைய தலைவர், அவர் அடுத்தந்து வேராதிசி மகரிஷியோட நேரடியாக அவர் கீழே இருந்து அவரை தலைவர் அவர் தான் அறிவிச்சிட்டு போனாங்க. அவர் வந்து உங்களுக்கு வந்து உங்களை எல்லாம் அட்ரஸ் பண்ண போகிறாரு. இந்த அதாவது யோகாங்கிறது வெறும் உடம்பு மட்டுமல்ல, மனசுக்குமே அது வந்து ஒரு பெரிய சக்தி, சிந்தனை சக்தியை ஒரு தியானம் வந்து பண்ணுறது மட்டும் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் படிக்கிறதில் 1/2 மணி நேரம் படித்தா போதும். அது அவர் வந்து அவரை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 10ஆம் தேதி வராரு, இதே மாதிரி இங்கே உங்களை எல்லாம் வரவழைச்சு அவர் பேச போகிறாரு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யோகா. அதனால தான் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து என்ன பண்ணார், ஐக்கிய நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்த யோகா தினத்தை June 21 யோகா தினமாக உலகமெல்லாம் கொண்டாட சொல்லி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, டிவிலையும் பார்த்துருப்பீங்க. அவரு அன்னைக்கெல்லாம் யோகா பண்ணார், 1 ஹவர் யோகா பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடைய எஃபெக்ட் வந்து ஐ ஆம் டெல்லிங் யூ ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். முதல்ல என்ன காலையில் நேரமே எந்திரிக்கணும்னு நினைப்பு வரும்,
அது வந்து ஒரு ஒன் ஹவர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. படிக்கிறதுக்கு டைம் இருக்கும், விளையாடுறதுக்கு டைம் இருக்கும், உங்களுக்கு இங்கே டென்னிஸ் கோர்ட் இருக்குது, காய்கறி கோர்ட் இருக்குது, வாலிபால் கோர்ட் இருக்குது, எல்லா கோர்ட்டும் இருக்குது, இங்கே என்சிசி இருக்குது, எல்லாம் இருக்குது. இல்லாத இல்லை, 52 கிளப் இருக்குது. 52 கிளப்பில் 2 கிளப்பு நீங்கள் வந்து இது டெக்னாலஜி கிளப் எடுத்துக்கணும், ஒரு கிளப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மினிமம். அதுக்கு மேலே எவ்வளோ பேர் எடுத்துக்கலாம்? உங்களுக்கு நாங்கள் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டிருக்கோம், 14 இண்டிகேட்டர்ஸு. அந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சர், உங்களுக்கு இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட நேரத்தை செலவிடணும் அப்படின்னு நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் இயரே நீங்கள் வந்து இந்த நான் சொன்னேன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனிஸ் அதிலெல்லாம் சேரணும்னா முதல் வருஷத்துலேருந்து நீங்கள் பரிச்சு எழுதணும். என்னென்ன அமேகேட் அப்படிங்கிறது, அமேகேட் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா கூகுளில் உங்களுக்கு வேலை கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். கூகுளில் அமேகேட் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் இயரே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவான். நீங்கள் படித்து முடிச்சது நேராக அவன் எங்கேயோ உலகத்தில் எங்கேயோ இடத்துல உங்களுக்கு சம்பளம் கொடுத்து எடுத்துக்குவான். இது நிச்சயம். இது அவங்களோட டாப் பர்சன் ஃப்ரம் டெல்லியே இங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிருக்காரு, எங்கிட்டு சொல்லியிருக்காங்க அமேகேட் எழுதி சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி எலிட்மஸ்ங்கிற ஒரு பரீட்சை இருக்குது, அதையும் நீங்கள் எழுதுங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்னோடய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு எல்லா விதமாக உங்களுக்கெல்லாம் கிளாஸ் அட்வைசர்னு ஒருத்தர் போட்டிருக்கோம், 20 பேருக்கு ஒரு கிளாஸ் அட்வைசர். இன்றைக்கி ஆரம்பித்து தான் நீங்கள் 4வது வருஷம் முடிய மட்டும் அவர் உங்கள்கிட்டே பார்த்துட்டுருப்பார், உங்களை பற்றி தெரிஞ்சிருப்பார், உங்கள் அப்பா அம்மா பற்றி தெரிஞ்சிருக்காரு, நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன டிஃபிஷியன்சி, அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது. அவங்க எந்த காரணத்திலும் உங்களை வந்து வந்து அக்யூஸ் பண்ணியோ மெரட்டியோ திட்டியோ இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் உங்களை நீங்கள் கொண்டு வந்து இது செகண்ட் ஹோம், ஹோம் விட்டு அப்பா அம்மா எப்படி உங்களை பார்த்துக்குவாங்களோ எங்கெங்கெல்லாம் அறிவுரை சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லாரும் அறிவுரை சொல்கிற அளவுக்கு தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இன்றைக்கி நேற்று வந்தவங்கள இந்த காலேஜோடு ஒற்றி இணைந்து இதோடு சேர்ந்தவங்க, உங்களை அவங்களோட சேர்த்திக்கிறாங்க. அப்படி சேர்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து இது மாணவர்கள் தண்ணி ஆசிரியர்கள் தண்ணி மேனேஜ்மெண்ட் தண்ணிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இது ஒரு மன்னாரியன் குழுமம் குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் இதை கொண்டு போயிட்டுருக்குறோம். நிச்சயமாக அதில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீங்களே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இங்கே இன்டர்நெட் அப்படி தான், எங்கே வேணுன்னாலும் நீங்கள் வந்து வைஃபை இருக்குது. வைஃபை இது மட்டும் வந்து 200 MBPS இப்போது 500 பண்ணியாச்சா, 500 பண்ணியாச்சு. அதனால் எந்த மூல முடுக்கல் இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் ஒன்றே ஒன்று உலகத்தில் வந்து விஞ்ஞானம் ஓரளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுது. இப்போ அருவாள் இருக்குது, தேங்காய் அன்னைக்கு வந்து எண்ணெய் குடிக்கணும், அருவாள் இருந்தால் தான் பண்ண முடியும், அருவாள் வச்சு வெட்டினா தான் தண்ணி குடிக்க முடியும். அதே மாதிரி இந்த டெக்னாலஜி உங்களுக்கு இருக்க ஸ்மார்ட் ஃபோனு இது எல்லாம் வந்து எதுக்காக, விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் பாடத்திட்டங்களை புதிக்கிறதுக்காக இந்த நெட்டு வசதியெல்லாம் கொடுக்குறோம். இதில் இந்த ஃபேஸ்புக்கு, இந்த ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இதே பொழுதிக்கும் அதிலேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு படிப்பு வரும்? எல்லா விதமான நான்சென்ஸ் இன்ஃபர்மேஷன் வருது. இந்த இதனால தான் வந்து இந்த கொலை கொள்ளை எல்லாம் வர்றது காரணம் இதையே பொழுதிக்கும் இதையே வச்சு உட்காந்துட்டு இருக்குது. நான் இதை படிச்சுக்கிட்டே நடந்துட்டுருக்குறது, பின்னால் கார் வந்து வந்து இடிச்சு போட்டு போயிட்டு என்ன சொல்லுவோம், கார் வந்து இடிச்சு போயிட்டு தான் சொல்லுவேன். நம்ம நடு ரோட்டில் வந்து படிச்சுட்டு போனோம்னு தெரியாது. அதனால் அந்த பழக்கத்தை முதல்ல விட்டுறணும். இதுக்கெல்லாம் டிசிப்ளின் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணிடுறோம். அது பரவாயில்ல, எந்த வித காரணத்தை கொண்டும் கிளாஸ் ரூமும் அங்கேயும் வை கொண்டு வந்துட்டீங்களா ஃபோனு, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு உங்களுக்கு வெளி தான் போயிடணும். அப்பா அம்மா வந்து கூட கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். அதில் எல்லாம் டிசிப்ளின் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். சாப்பாடு பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல சாப்பாடு, எங்கே உங்களுக்கு இது சரியில்லைன்னு சொல்கிறீங்களோ இம்மிடியட்டாக அட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து முருகனி இருக்கார். அவர்கிட்டே நேரட்டாக போய் சொல்லலாம், இண்டிவிஜுவலாக போய் சொல்லலாம், தப்பாக எடுத்துக்கவே மாட்டார். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதியாக நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. அதில் இது மட்டும் யாரும் தப்பு சொல்கிற மாதிரி கிடையாது, நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்களையும் அது குறையவே இருக்காது. அதனால் அதை தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இங்கே கம்யூனிட்டி ரேடியோ உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நீங்களே அட்ரஸ் பண்ணலாம். ரேடியோ வந்து காலையில் இருந்து ஈவினிங் மட்டும் இங்கே இருக்கிற ஒரு 20 கிலோமீட்டருக்கு அது எல்லாத்துக்கும் கேட்கும். விவசாயத்தை பற்றி சொல்லலாம், ரிலிஜன் பற்றி சொல்லலாம், படிப்பை பற்றி சொல்லலாம், மேத்ஸ் பற்றி சொல்லலாம், டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு என்ன தெரியுதோ அது சொல்லலாம். இன்றைக்கி மதியானம் கூட இது முடிஞ்ச உடனே நம்முடைய பிரதம விருந்தவங்களை ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு தே ஆர் கோயிங் டு இன்டர்வியூ பாருங்கள், பியூட்டிஃபுல் இன்டர்வியூ பண்ணுவாங்க. எப்படி வந்து ரேடியோ ஸ்டேஷனில் ஆல் இண்டியா ரேடியோ போய் எப்படி ரேடியோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி நிறைய நம்ம கேர்ள்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. நான்
நான் ஒரு அஞ்சு ஆறு தடவை பார்த்துட்டேன். அழகாக இன்டர்வியூ பண்ணுறாங்க, அதெல்லாம் அவங்களும் பேசுகிறாங்க. ஸ்கூல் சில்ட்ரன் வந்து, நம்ம ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் இருக்குது, அங்கே இருக்கிற சில்ட்ரன் வந்து அதில் பேசுகிறாங்க. அதனால் உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்யூனிட்டி ரேடியோ. அதில் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுட்டு அந்த சப்ஜெக்ட் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை போட்டுட்டு அந்த டைத்தில் இவங்க பேசுவாங்கன்னு சொல்லி அனௌன்ஸும் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு உங்களுக்கு வந்து உங்கள் பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்க, தன்னுடைய மகள் மகன் வந்து ரேடியோவில் பேசுகிறது எல்லோரும் கேட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெருமை. அப்படி பேசல உங்களுக்கு என்ன ஆகும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு என்ன வருமா வராதா? அப்போ என்ன நல்லா படிக்கணும் என்ன வருமல்ல? இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து கம்யூனிட்டி ரேடியோவில் பேசுகிறதா நீங்கள் பெரிய ஆகிறீங்கன்னு சொல்ல, பெரியவங்க ஆகிறதுக்கு சிறு 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 முயற்சிகள் மூலமாக தான் பெரிய ஆக முடியுமே ஒழிய சாதாரணமாக ஆயிட முடியாது. அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்ன வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். பேங்க் உங்களுக்கு வரதுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. பெஸ்ட் ஆஃப் த லைப்ரரி, யார் வந்து லைப்ரரி பார்த்தாங்கன்னா இங்கே வந்து இந்தியாவில் இது மாதிரி லைப்ரரி இல்லைன்னு தான் சொல்லுவாங்களோ இல்லையா, அந்தளவுக்கு நல்ல லைப்ரரி நாங்கள் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன், வெளியே போய் ப்ராஜெக்ட் நீங்கள் எங்கெல்லாம் பண்ணணும் அதுக்கு உதவி பண்ணுறோம். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப், இங்கே மட்டும் படித்தா பார்த்தாது, நான் அமெரிக்காவில் நான் லண்டன் இதில் ஜெர்மனியில் பார்த்தா அதப்போ ஃபிஃப்த்து செமஸ்டர் ஆறு மாதம் தி எல்லா டு கோ அவுட் இன்டர்ன்ஷிப், ஒரு கம்பெனியில் போய் எங்கே வேலை செஞ்சே தீரணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வேலை செய்யல தான் அங்கே இருக்க கஷ்ட நஷ்டங்கள், அங்கே டிஸ்டிப்ளின் என்னங்க இருக்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு வரையில அதுக்கப்புறம் நீங்கள் இது படிக்கலை என்டையில் டிஃப்ரெண்டாக இருக்குது. அதுக்கு எம்பிஏ படிக்கல என்ன சொல்லுவாங்க ஃபாரின்ல எல்லாம், நீ வந்து அண்டர் கிராஜுவேட் முடிச்சு போட்டு ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் நீ ஒர்க் பண்ணி போட்டு நீ வேலைக்கு வா, தென் யூ வில் நோ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஆர் இந்த கம்பெனி, தென் அப்படி வரையில் நீ படிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க சொல்லுவாங்க. அதனால் நம்ம கம்பெனிலையும் 1500 பேர் லாஸ்ட் இயர் வந்து 570 கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நாங்கள் அதில் டைம் எல்லாம் கிடையாது, நீங்கள் நல்லா படிக்கிறீங்க படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு இதே கொடுத்துருவோம், ஒரு ஆறு மாதமே கொடுத்துருவோம், நீங்கள் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க இருக்கிறாங்க. அப்படி போகிறவங்க சம்பளமும் வாங்குறவங்க இருக்காங்க. எப்படி இன்டர்ன்ஷிப் படிச்சுட்ருக்கையில் வேலைக்கு போய் இன்டர்ன்ஷிப்லாம் இன்றைக்கி சம்பளம் வாங்கினவங்க இருக்காங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, டெல்லியில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. முதல்ல வருஷமே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க இன்னிலேருந்து என்ன நினைக்கிறீங்க, நாம் வந்து ஒவ்வொன்றையுமே தரவாக படித்து அதில் வந்து மேலுக்கு வரணும், அதில் நம்மளுக்குன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு இங்கே போய் சேர்ந்ததுனால நம்மளுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் மேலுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு உங்களுடைய இங்கே இருக்கின்ற 4 வருஷம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுப்போம். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பர்சனல் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் பிரின்ஸிபல் பாருங்கள், ஹெச்ஓடிஸ் பாருங்கள், உங்களோட ஃபேக்கல்ட்டி பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு அப்பா அம்மா மாதிரியே உங்களுக்கு ட்ரீட் பண்ணி உங்களுக்கு வேறு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் பயந்துக்கவே வேண்டியதில்லை, அப்படி அவங்க சொல்கிறதும் கிடையாது. ஆனால் சாப்பாடு சரியில்லைன்னு யாராவது சொன்னேன் நீ ஏதாச்சும் ஒரு நாளைக்கு போய் சொன்னேன்னா சொல்லிட மாட்டாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒன்று ரெண்டு அது மாதிரி இருப்பாங்க, அந்த ஒன்று ரெண்டும் உங்கள் லெவலில் இருக்கக்கூடாது. அதனுடைய உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்க வேண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இவ்வளோ வசதியும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு மோட்டிவேஷன் உங்கள் லைஃப் எப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல பிரதம் இருந்தர் அவர்களை வர சொல்லியிருக்கோம். மறுக்கும் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வருகின்ற பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்து அமைகின்றேன். வணக்கம். Thank you, sir. May we now request our respected trustee and director of BIT, Dr. M.P. Vijayakumar, retired IAS, to address the gathering. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சைலேந்திர பாபு அவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய விழாவின் தலைவரும் பன்னாரி அம்மன் குடும்பத்தின் தலைவரும் இந்த கல்லூரியின் தலைவருமான டாக்டர் எஸ்.சி.பி. அவர்களே, தலைமை நிர்வாகி பேராசிரியர் நடராஜன் அவர்களே, கல்லூரி முதல்வர் பேராசிரியர் சரவணன் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, சிறப்பு விருந்தினர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 6-7 நிமிஷம், அதிகபட்சமான 8 நிமிஷம், அதற்குள்ளே என்னுடைய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏன் இவ்வளோ சுருக்கமாக பேசணும்னா, உங்களைப் போலவே நானும் டாக்டர் சைலேந்திர பாபுவோடைய பேச்சை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன். இன்றைய விழாவிற்கு மிகவும் பொருத்தமான ஒரு சிறப்பு விருந்தினர் டாக்டர் சைலேந்திர பாபு அவர்கள். நமது தலைவர் ஏற்கனவே கூறினார் அவரை பற்றி. நான் ஒரு 25 வருடங்களாக அவரை பார்த்து வருகின்றேன். முதலில் அவர் ஒரு சிறந்த மகனாக இருந்திருக்கிறார், தனது பெற்றோர்களுக்கு சிறந்த மகனாக இருந்திருக்கிறார். தன் பெற்றோர்கள் பெருமைப்படும் வண்ணம்
அவர் படித்து சுயமாக படித்து பட்டம் வாங்கி பெரிய பதவியிலெல்லாம் வகித்திருக்கின்றார். ஸோ பெற்றோர்கள் பெருமைப்படும் வண்ணம் ஒரு சிறந்த மகனாக இருந்திருக்கின்றார். தனது குழந்தைகளுக்கும் ஒரு சிறந்த தகப்பனாக இருந்திருக்கின்றார். அதுவும் நான் என்னால் பார்க்க முடிகிறது. ஒரு சக அதிகாரியாக நான் அவரை பார்த்திருக்கின்றேன். ஒரு ஒரு உன்னதமான அப்பளுக்கில்லாத நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு சமூக ஆர்வலரும் கூட. நமது தலைவர் கூறினார், அதிகாரி என்னும் அந்த அந்த அந்தஸ்து அல்லாமல் ஒரு பொதுமக்களுக்காக பொது காரியத்திற்காக தன்னார்வ தோன்றுடன் பணிபுரியும் ஒரு உன்னதமான மனிதர். காவல்துறை அதிகாரி என்னும் பொழுது எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது. தமிழில் கோபம் சினம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சினம்னா தெரியும் உங்களுக்கு, கோபப்படுறது. இன்னொரு இன்னொரு சொல் ரௌத்ரம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாரதியாரோட சொல்லியிருக்கார், ரௌத்ரம் பழகு. சினம் என்பது சினம் என்பது சேர்ந்தாரை கொல்லும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். ஆனால் சினத்துக்கு சினம் கோபத்துக்கு இன்னொரு பெயர் ரௌத்ரம். இந்த ரௌத்ரத்தை பாரதியார் என்ன சொல்கிறார், ரௌத்ரம் பழகு, ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்கிறார். ரௌத்ரம் என்ன அர்த்தம்னா, அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது. எங்கெங்கெல்லாம் அநியாயம் நடக்கும்போதோ நடக்குமோ அதற்கு எதிராக குரல் கொடுப்பது, கோபப்படுவது தான் ரௌத்ரம். நமது சைலேந்திர பாபு சென்னையில் இணை கமிஷனராக இருந்தார்கள், கோவை மாநகரில் ஆணையராக இருந்தார்கள். அவர் ஆணையராக இருக்கும் பொழுது இந்த குற்றம் புரிபவர்களுக்கும் கயவர்களுக்கும் அவர் ஒரு சிம்ம சுப்பனம். விதிகளை அனுசரிக்க வேண்டும் என்று இருந்தால் கூட தேவைப்பட்ட இடங்களில் அவைகளை வளைத்து நீதியை வழங்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் அவ்வளவு ஒரு தைரியமான நேர்மையான காவல்துறை அதிகாரி. ஸோ நல்ல மகன், நல்ல தந்தை, நல்ல மனிதர், நல்ல காவல்துறை அதிகாரி, ஒரு சமூக ஆர்வலம் உள்ளவர். இதை போன்ற ஒரு பன்முக ஆளுமை தான் உங்களுக்கு முதல் நாள் அன்று பேசுவதற்கு சிறந்த முன்னுதாரணமாக இருப்பார் என்று தான் நாங்கள் அவரை அழைத்தோம். இரண்டாவதாக, இந்த கல்லூரியில் நீங்கள் காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க, கல்லூரியை சுற்றி வந்திருப்பீர்கள். இந்த கல்லூரி வளாகம் 186 ஏக்கர். இந்த கல்லூரியினுடைய வளாகம் 186 ஏக்கர், 180 ஏக்கர். நடுவண் அரசு மைய அரசு எவ்வளவு தேவை என்று கூறுகிறது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொறியியல் கல்லூரி ஆரம்பிப்பதற்கு 6.5 ஏக்கர் போதும். ஒரு பொறியியல் கல்லூரி ஆரம்பிப்பதற்கு 6.5 ஏக்கர் இருந்தால் போதுமானது. ஆனால் நம்மிடம் இருப்பது இந்த 180 ஏக்கரில் 29 லட்சம் சதுரடி. இங்கே கட்டப்பட்ட கட்டடம் மட்டும் 29 லட்சம் சதுரடி. 24 மணி நேரமும் சுத்திகரிக்கப்பட்ட ஆரோ வாட்டர், மினரல் வாட்டர். 24 மணி நேரம் உங்களுக்கு மின்சார வசதி, கம்பியில்லா இணைய வசதி, வைஃபை ஃபெசிலிட்டி, எல்லா தேவைகளையும். நீங்கள் இந்த கல்லூரி சுற்றி வந்தீர்களானால் இந்த மரமெல்லாம் பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு ரம்மியமான சூழ்நிலை. படிப்பதற்கு என்றே ஏற்படுத்தப்பட்ட இந்த கல்லூரி, இவ்வளவு அருமையான கல்லூரி, நல்ல கல்லூரி, நல்ல சூழ்நிலை. பவானி ஆற்றங்கரையில் எப்படிப்பட்ட ஆசிரியர்கள், அருமையான ஆசிரியர்கள், திறமைசாலியான ஆசிரியர்கள், திறமைசாலி ஆன ஆசிரியர்கள், அனுபவம் வாய்ந்தவர்களும் இருக்கிறார்கள், அனுபவம் இல்லாமல் புதிதாக சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். ஒரே அடிப்படை திறமை. இதில் ஏறக்குறைய 50 விழுக்காடுக்கு மேலே ஆசிரியர்கள் இந்த வளாகத்திலேயே தங்கியிருக்கின்றார்கள். இதனால் என்ன அனுகூலம், நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆசிரியர்கள் அணுகலாம். இந்த வளாகத்திலேயே இருக்கிற ஆசிரியர்கள் 50 விழுக்காடுக்கு மேல் இங்கேயே தங்கியிருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுக்கு எப்பொழுது என்ன சந்தேகம் இருந்தாலும் அவர்களை அணுகலாம். இதில் ஏறக்குறைய 50 விழுக்காடுக்கு மேலே முனைவர் பட்டம் பெற்றவர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த திறமைசாலியான ஆசிரியர்கள், அருமையான வளாகம். இது ரெண்டும் போராது, கற்றுக் கொடுக்கும் முறை. இந்த நீங்கள் 4 வருடம் முடித்த பிறகு வேலைக்கு செல்லும் பொழுது உங்களிடம் 3 திறமைகளை எதிர்பார்ப்பார்கள். உங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளும் நிறுவனங்கள் உங்களிடம் 3 திறமைகளை எதிர்பார்ப்பார்கள். முதலாவதாக,
நீங்கள் படிக்கும் பாடத்தில் நல்ல புலமை வேண்டும். மாஸ்டரி இந்த சப்ஜெக்ட், நல்ல புலமை வேணும். நல்ல புலமைனா இப்போ நீங்கள் ஓம்ஸ் லாவை படிச்சுட்டு ஒரு சின்ன சர்க்கியூட்டை நம்மளால் சரி பண்ண முடியலன்னா அது பிரயோஜனம் இல்லை. நல்ல தியரி இருக்கணும், அந்த தியரியை அப்ளை பண்ணுறதுக்கு நாலேஜும் வேணும். எஜுகேஷனுக்கு டெஃபினேஷனே அதுதான், நாட் சிம்பிளி நோயிங், இட்ஸ் அப்ளையிங், நாட் சிம்பிளி வில்லிங், இட் இஸ் டூயிங். ஸோ நல்ல உங்களுடைய நீங்களுடைய பாடத்தில் நல்ல புலமை வேண்டும். இது முதல்ல கேட்கக்கூடிய தேவை. ரெண்டாவது, உங்களுடைய புலமையை நீங்கள் நல்ல முறையில் வெளிப்படுத்த வேண்டும். யூ மஸ்ட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆர்டிகுலேட் வெல். வாட் எவர் யூ நோ, யூ மஸ்ட் பி ஏபிள் டு ஸ்பீக் வெல், கம்யூனிகேட் வெல். அது ரெண்டாவது திறமை. மூன்றாவது, இது ரெண்டு மட்டும் போராது, மிக முக்கியமாக நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் பொழுது மற்ற நண்பர்களுடன் சக ஊழியர்களுடன் அனுசரணையாக அன்பாக இருந்து ஒரு குழுவாக செயல்பட்டு ரிசல்ட் காமிக்கணும். ஸோ இந்த மூன்று திறமை வேணும். ஒன்று, மாஸ்டரி இன் யுவர் சப்ஜெக்ட் டொமைன் நாலேஜ். யூ மஸ்ட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் வெல் அண்ட் கம்யூனிகேட் வெல். செகண்ட், தேர்ட்லி, யூ மஸ்ட் பி எ டீம் பிளேயர். தீஸ் ஆர் த த்ரீ இம்பார்ட்டண்ட் குவாலிட்டிஸ் தட் அன் எம்ப்ளாயர் வில் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் இயர். இந்த நாலுமே மந்திர மாதிரி இல்லை, சூ மந்திரகாளி அப்படி போட்டால் வராது. இந்த நாலு, இந்த மூன்று திறமைகளும் வேணும்னா, நீங்கள் மூன்று திறமைகளும், இப்போ உதாரணத்துக்கு இந்த அரங்கத்தில் ஒரு பாதி பேர்த்துக்கு நீச்சல் தெரியும், பாதி பேர்த்துக்கு நீச்சல் தெரியாதுன்னு வச்சுக்கலாம். நான் இந்த நீச்சல் தெரியாதவங்களுக்கு ஒரு வருடம் கிளாஸில் உட்கார வச்சு எப்படி நீந்துவது அப்படின்னு நல்லா கிளாஸ் எடுக்கிறேன். டெமோ போட்டு காமிக்கிறோம், வீடியோ காணொலி காட்சி காமிக்கிறோம். ஒரு வருஷம் நீங்கள் இது மாதிரி வகுப்பறைகளை நீந்து கற்றுக்கொண்ட பிறகு நீந்த முடியுமா? கிணத்துல போட்டால் நீந்துவீங்களா? என்ன ஆகும்? நீந்த முடியாது. நீந்த வேண்டுமானால், நீந்த கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நீந்த வேண்டும். மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டுமானால் சைக்கிளிங், நீங்கள் சைக்கிள் பண்ணணும். பாட கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் பாடணும். அப்போ தான் பாட்டு வரும். அதுபோல் இந்த மூன்று திறமைகளும் நான்கு வருடங்கள் கழித்து உங்களுக்கு வர வேண்டுமேயானால் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் இது வரும். இதுக்கு தான் ரெண்டு மெத்தட் கொண்டு வந்துருக்குறோம். ஒன்று க்ரியேட்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜி, இன்னொன்று ரிவைஸ்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இது விளக்கமெல்லாம் உங்களுக்கு பின்னாடி என்ன விளக்கமாக சொல்கிறோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நான்கு வருடங்கள் கழித்து நீங்கள் ஒரு நேர்காணலில் இன்டர்வியூவில் ஃபேஸ் பண்ணும்பொழுது அவர் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் வகுப்பறையில் அதை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு உண்டான வழிமுறை தான் இது. நீங்கள் கற்றுக்கொண்டதை வகுப்பறையில் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் கற்றல் முழுமையாகாது. எல்லா மாணவர்களுக்கும் கற்கும் திறன் இயல்பாகவே இருக்கின்றது. என்ன காரணம்னா, எல்லோரும் நல்ல மார்க் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் திறமை இயல்பாகவே இருக்கிறது. இந்த திறமையை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பதற்கு, உருவாக்குவதற்கு வாய்ப்புகளை வகுப்பறை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் சிஎல்எம் ஆர்பிடி ரெண்டும். கிளாஸ் ரூமில் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு, பேசுவதற்கு வாய்ப்பு, உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு, நீங்கள் குழுவாக அமர்ந்து பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு. ஒரு மணி நேரம் கிளாஸ் ரூம்னா, கிளாஸ் லெக்சர்னா, இட் வோன்ட் பி எ போரிங் கண்டினியூஸ் லெக்சர். த ஃபேக்கல்டி வில் ஸ்பீக் ஃபார் அபவுட் 15-20 மினிட்ஸ் இந்த பிகினிங் அண்ட் 5-10 மினிட்ஸ் இந்த எண்ட். த ரெஸ்ட் ஆஃப் டைம் யூ வில் பி கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர், டிஸ்கஸ், ஆர்டிகுலேட், கிளியர் யுவர் டவுட்ஸ். இதுதான் ப்ராசஸ். இந்த வருஷம் ஒரு புதுசாக என்ன பண்ணலான்னு இருக்கோம், எல்லா மாணவர்களுக்கும் கணினி, மடிக்கணினி வழங்கலாம் என்று இருக்கின்றோம். இதில் என்ன பெனிஃபிட்னா, டெக்ஸ்ட் புக் ப்ரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்காது. மாணவர்களுக்கு பாட புத்தகம் என்று ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புத்தகம் கொடுப்பது நிறுத்தப்பட்டு விட்டது. ஏன்னா, இது வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து நீங்கள் காலேஜ் வந்துட்டீங்க. காலேஜில் ஒரு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு டாபிக் நல்லாயிருக்கும், இன்னொரு டெக்ஸ்ட் புக்கில் இன்னொரு டாபிக் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரே டெக்ஸ்ட் புக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதையே படிச்சுட்டு இருந்தோம்னா அந்த டெக்ஸ்ட் புக்லேயே எல்லா டாப்பிக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நான்கு வருடங்கள் கழித்து
நீங்கள் வெளியே போகிறீங்க வேலைக்கு போகும்போது அந்த வேலைக்கு தேவையான தகுதிகளை வளர்த்து கொள்வதற்கும் வேலைக்கு தேவையான உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும் நீங்கள் அங்கெல்லாம் டெக்ஸ்ட் புக் கிடையாது. நீங்கள் லைப்ரரி போகணும், கூகுள் பண்ணணும், புக்கை சர்ச் பண்ணணும், படிக்கணும், பல புத்தகத்தை படித்து உங்களுடைய ஞானத்தை நீங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு ப்ராக்டிஸ் இங்கே கொடுக்கணும். அதுக்கு பதிலாக மடிக்கணினி கொடுத்துட்டு இந்த மடிக்கணினியில் தேவையான பாடங்களை இபுக்ஸ் வழியாக லோட் பண்ணி கொடுத்துருவோம். பாடத்திட்டம், அதாவது லெசன் பிளான், ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி செமஸ்டருக்கு முதல்லையே இன்டர்நெட்டில் போட்டுருவாங்க. இன்றைக்கு நீங்கள் வகுப்புக்கு வரும்பொழுது இந்த வகுப்புகள் என்ன பாடம் நடத்த போகிறார்கள் என்பது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்துவிடும். நீங்கள் நெட்டில் பார்த்துக்கலாம். இபுக்ஸ் இருக்குது, அனிமேஷன்ஸு, வீடியோ. ஒரு மடிக்கணினியை எவ்வளவு நல்ல முறையில் பாடம் கற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்த முடியுமோ அதை செய்ய போகிறோம். இதெல்லாம் விட இதுக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல் அந்த ஒரு மணி நேரம் பாடம் நடக்குது, ஒரு மணி நேரம் முடிஞ்சதுமே ஃப்ளாப்ரோன்னு ஒரு கூகுளில் ஒரு ஆப் இருக்குது. அதில் என்ன அட்வான்டேஜு, எம்சிக்யூஸ் இன்னொரு முக்கியமானது மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸு. நீங்கள் டிகிரி முடித்த பிறகு எந்த பரீட்சை எழுதுவதாக இருந்தாலும், எந்த நீங்கள் ஜிஆர்இ ஜிமேட் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான். அந்த மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸுக்கு ப்ராக்டிஸே கொடுக்காம வெறும் நெரேட்டிவாக டிஸ்கிரிப்டிவாக 4 வருஷம் நடத்தினா இது பிரச்சனைன்னு சொல்லி இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கோம், 2 வருஷம் முதல்லையே 20 விழுக்காடு கேள்விகள் மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸில் வரும். நீங்கள் ஒரு மணி நேரம் பாடம் முடித்ததுமே அந்த ஒரு மணி நேரம் நடத்திய பாடத்திற்கு உண்டான மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸில் அந்த 20 கேள்வி அல்லது 10 கேள்வி நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மெயில் ஐடி கொடுத்துருவோம். எல்லா கிளாஸ் ரூமும் வைஃபை எனேபிள்டு. அந்த மெயில் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணதையுமே அந்த 20 கேள்வியும் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். நீங்கள் உடனே என்ன பண்ணோம், உங்கள் ரைட் ஆன்சரை சூஸ் பண்ணணும். காலம் ரொம்ப முக்கியம். நான் 20 கேள்வியும் எழுதுவேன், ஒரு மணி நேரம் எடுத்துக்க வேணா, அப்படி காம்படிட்டிவ் எக்ஸாமில் நடத்த முடியாது. அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பத்தாது. ப்ராக்டிஸ் கொடுக்குறக்காக தான் அந்த குறிப்பிட்ட கால அளவில் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் ஆன்சர் பண்ணதையுமே இன்ஸ்டண்ட்டாக அந்த ஆப் என்ன பண்ணும், உங்களை கூகுள் ஆப்பு இம்மீடியட்டாக உங்களை எவாலுவேட் பண்ணிவிட்டு 20 கேள்வியில் 15 கேள்வி உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர், இந்த 15 கேள்வியும் கரெக்ட் ஆன்சர், இந்த 5 கேள்விக்கு நீங்கள் கொடுத்த விடை தவறானது, அதுக்கு மார்க் போட்டுட்டு அந்த தவறான விடைக்கு சரியான விடையை உங்களுக்கு உடனே மின்னஞ்சலில் அனுப்பிவிடும். உடனே எல்லாம் அந்த ஒரு நிமிஷத்தில். ஸோ அந்த மின்னஞ்சலில் வர்றது உங்கள் இன்பாக்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு அதுதான் பெஸ்ட்டு ரிசோர்ஸ். இது வந்து ஒவ்வொரு கிளாஸ் பீரியட்லையும் நடக்க போகுது, ஒவ்வொரு வகுப்புலையும் நடக்க போகுது. ஸோ நீங்கள் வகுப்பறையை நல்ல முறையில் கவனித்தீர்களானால் அப்பப்போ நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா, அந்த டெஸ்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா இது மறக்கவே மறக்காது. நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது பரீட்சைக்கு முன்னத்த நாள் மட்டும் உங்கள் இன்பாக்ஸை ரிவைஸ் பண்ணிங்கன்னால் போர்வானது. இது ஒரு முக்கியமான இன்டர்வென்ஷன், இந்த வருஷம் கொண்டு வரலான் இருக்கோம். இது போல் பல இன்டர்வென்ஷன்ஸ். இது வந்து ஒரு உதாரணம், நான் நேரம் கருதி நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை. அதாவது நல்ல வளாகம், நல்ல ஆசிரியர்கள், கற்பிக்கும் முறை நல்ல முறை, நல்ல தேர்ந்தெடுத்து திறமையான, அதாவது உலக அளவில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கல்லூரியில் செய்கிறோம். சரி, இதெல்லாம் போட்டோம். இதெல்லாம் எப்படி வந்தது, இந்த கற்பிக்கும் முறை, இதெல்லாம் எப்படி வந்தது? இந்த வளாகத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த வளாகத்தில் எத்தனை 10,000 மரம் இருக்குது. ஆனால் இதழ் கூட நாட் ஈவன் அ பிளேட் ஆஃப் கிராஸ் வில் எக்ஸ்டெண்ட் இட்ஸ் லிமிட். அதுக்கு வரவழைத்த அந்த அளவில் தான் இருக்கும், அது தாண்டி போகாது. என்ன காரணம் தெரியுமா? அந்த பில்லனுடைய இதழ் வந்து அந்த வரையறையை விட்டு தாண்ட வேண்டுமானால் அது நம்ம கல்லூரி நிறுவனது பன்னாரியம்மன் குழுமத்தின் தலைவரும் நமது தலைவரும் டாக்டர் எஸ்இபி சொன்னால் தான் கேட்கும். அவரோட முயற்சியில் இந்த கல்லூரியில்